பான்சாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கணுன்னா, இது வந்து எல்லா பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஓ நைட்டு ஊற வச்சேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ராஜ்மா, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன வேறு பருப்பு இருக்கோ அதெல்லாம் போடலாம். இன்னும் நிறையா கூட போட்டிருக்கேன், மொச்சை எல்லாம் கூட இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அளவுக்கு வந்து நீங்கள் என்னோடய பிளாக் பாருங்கள். எல்லாம் குவாட்டர் குவாட்டர் கப் போட்டால் போதும். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும், இதில் வந்து கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, முள்ளங்கி இருக்குது, டர்னிப் இருக்குது. உங்கள் கிட்ட வந்து பூசணிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி எது இருந்தாலும் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட சும்மா ஒன்று 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 ரெண்டு தான் நான் கட் பண்ணி அவ்வளோ வந்தது. இது வந்து தக்காளியும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் கீரை வகைகள் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லா க்ரீன்ஸும் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து கொத்தமல்லி, புதினா அண்ட் பசலைக்கீரை, பாலக் போட்டிருக்கேன். என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. நீங்கள் உங்ககிட்ட மிளகீரை இருந்தால், வெந்தயக்கீரை இருந்தால் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். அப்புறமா இதெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அப்புறமா அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். சீரகம், மிளகு, தனியா, பூண்டு, இஞ்சி, பட்டை அண்ட் ஏலக்காய், காஞ்ச மிளகாய், சிகப்பு மிளகாய் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா இது தேவையான பொடி வகைகள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அண்ட் தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையானது. ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக நம்மளுக்கு தேவையானது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இந்த பருப்புகளோட வெஜிடபிள்ஸையும் கீரையையும் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இது இந்த தால், கீரை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு தாலெல்லாம். அண்ட் இது வந்து அந்த சீரகம், மிளகு, தனியாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதை வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள்லாம் போட போகிறோம். ஸோ இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் வந்து அபவுட் 2 teaspoons ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு 3/3 spoon ஊற்றுறேன். இப்போ இதில் சீரகம் போட்டு இது ஃப்ரை ஆனாலும் ஆனியன் போடுறேன், கட் பண்ணி வச்சது. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த ஆனியனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். நீங்கள் வேணும்னா ஆனியனை இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணலாம். எனக்கு எங்களுக்கு அந்த ஆனியனோட அந்த வாயில் தட்டுப்படுற அந்த அந்த ஒரு இது பிடிக்கும், டெக்ஸ்சர் பிடிக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ண மசாலாவை. நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கிட்டு
ஆனியனை அதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக ஆகும், பச்சை வாசனை போய் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களது நான்ஸ்டிக் பண்ணால் நீங்கள் வந்து எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தேவைப்படாது, பட் என்னோடது நான்ஸ்டிக் இல்லாததுனால நான் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதில். இப்போ இதில் நம்ம இந்த ட்ரை பவுடர்ஸ்லாம் போடுவோம். இது வந்து மிளகாத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரெசிபியில் நான் சொல்லியிருக்கேன், பட் அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இது வந்து தனியாத்தூள், அண்ட் இதை ரெண்டையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். அப்புறமா இதில் கரம் மசாலா தூளும் லேட்டர் ஆன் போடுவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு கரம் மசாலா தூள் போடுவோம். இப்போ இதோட இந்த கரம் மசாலா தூளையும் போட்டுருவோம். போட்டு இதையும் ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், கொஞ்சம் அந்த மசாலா வாசனைலாம் போகிற வரலும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, அண்ட் லேசாக எண்ணெயும் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் ஆனியனை ஆட் பண்ணுவோம். ஆனியன் சாரி டொமேட்டோ ஆட் பண்ணுவோம், தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி ஆட் பண்ணி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சமாக சால்ட் போடுவோம். சால்ட் போட்டால் தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் சால்ட் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம அந்த தால்லையும் வந்து சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால இது கொஞ்சம் பார்த்து போடுங்க. அப்புறமா லேட்ரான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டை. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு, பார்த்தீங்கன்னா அதோட உருவமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வாசனையும் வருது. இப்போ இந்த வேக வச்சு இருக்க அந்த தால் மிக்சரை போட போகிறேன். இப்போ எல்லா மிக்சரையும் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிச்சதும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சதும் இறக்கிடலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இதையே சூப்பு மாதிரி கூட சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாவை கம்மி பண்ணி, அது உங்கள் இஷ்டம். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு கொடுத்தம்போது அவங்க இதை சூப் மாதிரி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. பட் எனிவே நான் சப்பாத்தியோடு தான் எனக்கு பிடிக்கும், அண்ட் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையோடு சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து கொதிக்கட்டும், வேணும்னா நான் அப்புறமா நடுவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பேன். ஸோ நான் இது முடித்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கொதி வந்து இறக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, இதுவே கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, நல்லா பச்சை சகப்புன்னு. இன்னும் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், நான் என்கிட்ட இருந்தால் தான் போட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டால் இன்னும் ஜாஸ்தி வரும். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த பர்டிகுலர் டிஷ் பிடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் என்னன்னா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். லைக் குவார்ட்டர் கப் ஆஃப் தால், எல்லா தால்லையும் குவார்ட்டர் குவார்ட்டர் கப், ஒரு ஈவன் நிறைய தால் போட போகிறீங்கன்னா இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம், லெஸ் தென் குவார்ட்டர் கப். அப்புறமா எல்லா வெஜிடபிளையும் ஒன்று ஒன்று போட்டால் போதும். நிறையா வெஜிடபிள்ஸ் போட போகிறீங்கன்னா, அண்ட் நிறையா க்ரீன்ஸ் போட போகிறீங்கன்னா எல்லாத்தையும் ஹாஃப் அ பஞ்ச் போட்டால் போதும். ஸோ கொஞ்சம் போட்டாலே ஜாஸ்தி வர ஒரு ஐட்டம் இது, அதனாலேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாட் மச் ஆஃப் கட்டிங் ஒர்க், இவ்வளோ பண்ணணும்னா நாட் மச் ஆஃப் கட்டிங் ஒர்க் கூட. ஸோ இதில் வந்து ஐ திங்க் இதில் நான்வெஜ் கூட போடுவாங்க போல இருக்கு, பட் இது வெஜிடேரியன் வெர்ஷன், எங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவள் தான் நல்லா பாயில் ஆயிடுச்சு, ஐ மீன் குக் ஆயிடுச்சு, நல்லா பாயில் வந்துருச்சு. இப்போ இதை கீழே இறக்கி வச்சுருவோம். அப்புறமா சப்பாத்தி இல்லை சாதம் இல்லை தோசை
உடனே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இறக்கிறதுக்கு முன்னாடி செக் ஃபார் சால்ட், கொஞ்சம் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி பத்தாட்டி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அண்ட் என்னோடய பிளாகில் கொடுத்துருக்கிறது எல்லாம் வந்து இட்ஸ் அ மெஷர்மெண்ட், எனக்கு கொடுத்துருக்க எனக்கு சொல்லி கொடுத்தவங்க கொடுத்த மெஷர்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து சால்ட் உப்பு எல்லாம் வந்து எப்பயுமே உங்களோட ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட தான்சா கிரேடி. என்னை பொறுத்தவரைக்கும் இது ஃபுல் ஹோல்சம் திங் மாதிரி, ஏன்னா இதில் வந்து பருப்பெல்லாம் இருக்குது, ஸோ ப்ரோட்டீன் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அண்ட் க்ரீன்ஸ் இருக்குது, அண்ட் ஆயில் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குதுல மாதிரி எனக்கு ஐ திங்க் இட்ஸ் ஹெல்த்தி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ப்ளீஸ் ட்ரை இட் அட் ஹோம். அண்ட் ரெசிபி என்னோடய பிளாகில் இருக்குது, அதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸை பார்த்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் இமெயில் பண்ணுங்கள், ஆர் என் பிளாகில் போடுங்க, ஆர் ஈவன் யூடியூப் வீடியோவில். ஸோ இட் வில் பி ரியலி என்கரேஜிங் ஃபார் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.